சென்னை கிண்டி கத்திப்பாரா அருகே 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் கிண்டி அருகில் உள்ள 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு இயங்கி வந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு தற்போது அந்த ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை கத்திப்பாரா மேம்பாலம் அருகேதான் இந்த ஆக்கிரமிப்பு நிலம் வந்து அகற்றப்படும் நடவடிக்கையில் செங்கல்பட்டு வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அதாவது சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் புனித தோமையர் மலை கிராமம் சர்வே எண் 437 நம்பரில் உள்ள இந்த பகுதியில் சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள், ஜபக்கூடங்கள், வீடுகள் என பல்வேறு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அங்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டும் வந்து வணிக நோக்கத்தில் அவர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உத்தரவின் பேரில் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் மற்றும் போலீசார் ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் திடீரென காலை 6 மணிக்கே அங்கு குழுவினார்கள். இந்நிலையில் இந்த ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து இடத்தை மீட்கும் பொருட்டு அந்த அவர்களுடைய கடைகளுக்கு சீல் வைத்தும் அங்குள்ள ஆட்களை வெளியேற்றி மற்றும் அந்த போர்டுகளை அகற்றி அரசுக்கு சொந்தமான இடம் என அவர்கள் அங்கு அறிவிப்பு பலகைகளை நட்டு வைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 40 அதாவது அரசுடையமாக்கப்பட்ட வங்கி மற்றும் ஜபக்கூடங்கள் மற்றும் வீடுகள் வணிக கடைகள் வந்து இயங்கி வந்துள்ளது. இவர்கள் அரசுக்கு குத்தகைக்கு என சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்துவிட்டு அதன் பிறகு எந்த விதத்திலையும் வாடகையோ குத்தகை பதிவோ எதுவும் செய்யாமல் இவர்கள் முறைகேடாக அவர்கள் ஆக்கிரமித்து வந்ததாக வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். ஏற்கனவே சுமார் இந்த நிலத்தின் மதிப்பு 800 கோடிக்கு மேல் இருக்கும் என வருவாய்த்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். ஏற்கனவே இதே கத்திபரா அருகே உள்ள புனித தோமையர் மலை கிராமத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து அரசு அதிகாரிகள் ஒரு 1000 கோடி மதிப்புள்ள நிலங்களை வந்து மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் இன்று அதிரடியாக சுமார் 200 போலீசார் பாதுகாப்புடன் இந்த செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கையால் இப்பகுதியில் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த இடங்களை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.